வந்து இந்த மாதிரி தமிழர்கள் தாக்கப்படுறது வன்மையா கண்டிக்கத்தக்கது. இங்கே அது மாதிரி தாக்குதல் சம்பவத்துக்கு இன்னொன்னு, தமிழர்கள் தாக்கப்படுவது வன்மையா கண்டிக்கத்தக்கதுன்னு நான் சொல்வது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சியில என்ன பண்ணுது, முன்னாள் எதிர்க்கட்சியான நண்பர் விஜயகாந்த் குறை சொன்னவர்கள் இன்னைக்கு எதிர்க்கட்சியா இவங்க என்ன பண்றாங்க, என்ன போராடிட்டாங்க, என்ன போர் முழக்கம் பண்ணிட்டாங்க, என்ன புறநானூற்று கீதம் பாடிட்டாங்க. இன்னொன்னு, இன்னொரு விஷயத்த சொல்ற, இன்னைக்கு சிஏஜி உடைய அறிக்கை வந்திருக்கு, அதை பத்தி நீங்க ஏன் கேள்வி கேட்கல, நீங்க பேசல. இப்ப உதாரணத்துக்கு கூவமா 2014-15 கூவமாற்றை தூய்மைப்படுத்த ஒரு 500 கோடி, மோனோ ரயில் திட்டத்துக்கு ஒரு 200 கோடி, இதெல்லாம் பயன்படுத்தாமலே 900 கோடி வீணா போயிடலாம் இருக்க அப்படின்னு அன்புமணி பேசுறாரு, எல்லாரும் பேசுறாங்க. இங்க ஒரு நண்பர் என்ன கேட்டாரு, நீங்க ஏன் பேசலன்னு. நாங்க பேசினா யாருக்கு பிளஸ், திமுகவுக்கு பிளஸ், திமுகவுக்கு பிளஸ். ஆனா பேச வேண்டியவங்க பேசாம இருக்காங்களே, அதுதான் உங்களுக்கு மைனஸ். சட்டமன்றத்துக்குள்ள எத்தனை தடவை போவாங்க, வெளியில வருவாங்க, உள்ள போவாங்க, வெளியில வருவாங்க, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே. இப்படி இந்த டைட்டில் ஒரு படமே எடுக்கலாம். எத்தனை தடவை நீங்க சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியையும் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க, இதுக்குதானா மக்கள் உங்களுக்கு போட்டாங்க ஓட்டு? ஒன்னே ஒண்ணு, காங்கிரசோடு கை கோத்த இலங்கை தமிழர்களுக்கு துரோகம் இழைத்த, காங்கிரசோடு கை கோத்த திமுகவோடு கூட்டணி சேர மாட்டோம், கூட்டு வைக்க மாட்டோம் என்று நான் உட்கார்ந்து இருந்தேன். லட்சிய திமுக லட்சியவாதியா? அதனால திமுகவுக்கு எதிராக களம் இறங்கல. ஆனா இறங்கியிருந்தா உங்களால் இத்தனை சீட் வந்திருக்க முடியுமா கேட்கிறேன். சில பேர் சட்டமன்றத்திலையும் பேச முடியல, மக்கள் மன்றத்திலையும் பேச முடியல. இதே நிலைமை போனா திமுக எங்கே சென்று கொண்டிருக்கிறது? திமுகவிலே இன்னொன்று, நான் திமுகக்கான உழைக்கவே இல்லை, நான் ஒன்றுமே பண்ணலை, நான் திரும்ப கூட அசைக்கலை அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், என்னை பொறுத்தவரையிலே நான் போராளி, நான் அன்றைக்கும் இன்றைக்கும் திமுகவுக்கு அன்றைக்கு குரல் கொடுத்த நான் போராளி. ஆனால் ஸ்டாலினை பொறுத்தவரையிலே நான் கேட்கிறேன், திமுகவுக்கு நான் பகையாளியா இல்லை பங்காளியா? ஒன்று பகையாளி, இல்லை பங்காளி. நான் திமுகவுக்காக உழைத்த போராளி ஒன்று மட்டும். ஆனால் நான் திமுகவை வெட்டி சாய்க்க புறப்பட்ட கோடாளி அல்ல. ராஜ்யம் இருக்கிறதோ இல்லையோ, பதவி இருக்கிறதோ இல்லையோ, சுயமரியாதையோடு வாழக்கூடிய ராஜாளி. அதனால முடிவு, பகையாளியா இல்லை பங்காளியா, இதுதான் முடிவுன்னா களத்துல இறங்குவோம். நாங்க எங்களுக்காக கேட்போம் ஓட்டு, வாய்ப்பு இல்லையா யாருக்கு வைக்கணுமோ வைப்போம் வேட்டு. இன்னொன்னு, இவ்வளவுலாம் எதுக்கு சட்டமன்றத்துல இல்ல வெளியில வந்து நிக்கிறீங்களே, இதே சட்டமன்றத்துக்கு வெளியில டி ராஜேந்தர் கொடுக்கிற பேட்டி, இங்க மரத்தடியில தான் நான் கொடுக்கிற பேட்டி, இத்தனை மணிக்கு இத்தனை தொலைக்காட்சி, இத்தனை பேர் சாட்சி, வெளியில நின்று மக்கள் மன்றத்தில் கொடுப்போம் பேட்டி, பேசுனா ஏட்டிக்கு போட்டி கொடுப்போம் பேட்டி, அவரை வேண்டியவங்களுக்கு அவரும் வேட்டி. அந்த அளவுக்கு முடியும் மக்கள் மன்றத்தில் பேசுவேன். யாரெல்லாம் வெளுத்து வாங்கணுமோ, எதுக்கு நீங்க வந்து சிஏஜியோட அறிக்கையை பத்தி பேச, நான் ஏன் பேசணும்? தமிழ்நாட்டில் மாவீரர்கள் தளபதி இருக்கிறாரு, அந்த மாவீரன் பேசிட்டோம், பாட்டாளி மக்கள் சார்பாக கட்சி சார்பாக அன்புமணி பேசிட்டோம், கேப்டன் விஜயகாந்த் இருக்க முன்னாள் எதிர்கட்சி தலைவர் அவரு பேசிட்டோம், புரட்சி புயல் நேர கடத்துல கருப்பு துண்டு போட்டு ஆட்டுவார வைகோ அவரு பேசிட்டோம், மற்றவங்கலாம் பேசுங்க. நான் எப்ப பேசணுமோ அப்ப பேசுவேன் சார். மத்திய அரசு அந்த காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு என்ன சார் பண்ணணும் இன்னைக்கு சார்? மத்திய அரசு இன்றைக்கு ஒரு உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காட்டுதுல, அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு பவர் இருக்க மாதிரி மத்திய அரசுக்கு பவர் இருக்கா இல்லையா, அதை பயன்படுத்தணும். உச்ச நீதிமன்றம்னா ஹையஸ்ட் அத்தாரிட்டி, அதில் மாறுபட்ட கருத்தை நாங்கள் சொல்லலை. அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு போனது தமிழக முதல்வர் அம்மா, போல்டா போனாங்க. இன்னைக்கு திறந்து விடப்படக்கூடிய தண்ணிக்கு கூட காரணம் என்ன, போல்டா போனாங்களா இல்லையா? விவசாயிகள் வயிற்றில் அடிக்காதே,
சிறுபாணி தன்மையை தடுக்காதே, எங்களை சிறுமையாய் நினைக்காதே, மத்திய அரசை காட்டாதே மத்தரும். உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பார்த்து கொதிக்காதே, உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பார்த்து கொதிக்காதே. நாளைக்கு முன்னாடிதான் ஒரு பாம்பேல இருந்து ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டு இருந்தேன். இம்மானு கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்பேன், பிரதர் படம் எப்படி இருக்கு, ஆர்ஆர் செஞ்சுக்கிட்டு இருக்க போதெல்லாம் கேட்பேன். முதல் வாட்டியாக எனக்கே அவர் ஃபோன் பண்ணிட்டு, பிரதர் ஜாலியான ஒரு படம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னார். நான் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை செக் பண்ணேன். அப்பப்போ மீன் குழம்பு பற்றி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா முக்குழுந்தவன் கற்பனைகள்னு நான் ஒரு படம் பண்ணது எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்தில் நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். சிம்பு அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். தார்மார் அவர் எடுத்து பாடியிருக்காரு. ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு தகராறாக தான் இருக்காரு. ஆனால் ஒரு செல்ல தகராறுன்னு வச்சேங்க. ஆக்சுவலி தகராறுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணுறதா இருந்தேன் சிம்பு சாரை வச்சு. அந்த படத்துக்கு பேர் மடையன்னு வச்சுருந்தேன். அந்த படம் முத படமாக பண்ணியிருந்தா என் நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ நான் இப்போ வந்து வீர சிவாஜி டைரக்டர். ஃபஸ்ட்டு படத்தில் லேசாக இப்படி போய் முடிய எடுத்து சும்மா அப்படி இந்த சைடு தள்ளுறதுக்காக போவேன். ஐயோ விக்கி 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 தொடாதீங்கன்னு சொல்லுவார். இந்த வாட்டி ஏதாவது ஒரு முடி லேசாக வெளியில் இருந்துச்சுன்னா கூட மேக்கப் ஹேர் கூப்பிடுங்க, அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு.